என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பதற்கான தீர்வுகளும் ஞானமணி கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கரியர் கிங். பிரபல கல்வி ஆலோசகர் ஜெயப்பிரகாஷ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் கல்வி ஆலோசனை நேரம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. ஞானமணி எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் வழங்கும் கரியர் கிங் கல்வி ஆலோசனை நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. பிகாஸ் நம்ம ஷோ மூலிமா உங்களை டெய்லியுமே உங்களை மீட் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவல்களை, ஐ மீன் பிளஸ் டூ முடித்ததுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட உயர்கல்விக்கு என்ன மாதிரியான தகவல்கள் தேவை, ஒரு நல்ல கல்லூரியை எப்படி தேர்ந்தெடுப்பது, இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம நிகழ்ச்சியின் மூலிமா உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு ஒரு நாளும் நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் வந்துட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் இன்று நம்ம நிகழ்ச்சிக்கு மீண்டும் சிறப்புனா வந்திருக்க நம்ம டாக்டர் சீனிவாசன் சார், நம்ம சார் வெல்கம் பண்ணிடும். வணக்கம் சார். வணக்கம். ஸோ நீங்கள் அகெய்ன் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நாங்கள் அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்ககிட்ட இருந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஜென்ரலாக அகாடமிக்கு தாண்டி நிறைய ஜென்ரலான விஷயங்களும் உங்களோட தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கும் நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் சார். சார், ஃபஸ்ட்டு விஷயம், இப்போது ஆக்சுவலாக கவுன்சிலிங் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க கண்டிப்பாக இல்லையா, அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்க போகிறாங்க லைஃப்பில். ஸோ பேரண்ட்ஸும் சரி, இருந்தாலும் இந்த கவுன்சிலிங் டேட்டு நெருங்க நெருங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் டவுட்ஸ் அதிகமாகிட்டே போகுது. பிகாஸ் சாய்ஸ் ஆஃப் செலெக்ஷனில் சில கோர்சஸ் அவங்க கண்டிப்பாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்த கோர்ஸஸ் சம்டைம்ஸ் அவங்களோட மைண்ட் செட்டு மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் எப்படி அவங்க ஒரு டிஃபால்ட்டாக அவங்க அந்த மைண்ட் செட்டை மெயின்டைன் பண்ணணும் சார், டில் கவுன்சிலிங் வரைக்கும் எப்படி அவங்க மைண்ட் செட்டை மெயின்டைன் பண்ணணும்? நல்ல பல தகவல்களை மக்களுக்கு அனுதினமும் வழங்கிக் கொண்டிருக்கும் கிங் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் அன்புக்குரிய கிங் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போது இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து மிக ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நம்ம 12 வகுப்பிலிருந்து அந்த உயர்கல்விக்கு செல்கின்ற இந்த மிக முக்கியமானது நம் வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது. இதில் நீங்கள் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த மாணவர்களும் பெற்றோர்களும் வந்து ஒரு சரியான ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்காததற்கு மிக முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் வைக்கிறதா. அதாவது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோர்ஸஸ் செலக்ட் பண்ணியிருப்பாங்க, மேபி வந்து பார்த்தோம்னா அந்த காலேஜஸில் வந்து அட்மிஷன் போட்டிருப்பாங்க, இப்படி ஒரு செட்டப் இருக்குது. தென் அந்த கவுன்சிலிங் டைமில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிகினிங் ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த கோர்ஸ் கிடைக்கலனா தென் கோயிங் டு நெக்ஸ்ட் அதர் சாய்ஸ். அந்த சாய்ஸ் எப்போவுமே வந்து பார்த்தோம்னா நம்மளோட இலக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா எல்லோருமே எளிதாக தீர்மானிக்க முடியும், ஆனால் அதை அடையக்கூடிய அந்த பயணம் தான் மிகவும் கடினமான ஒன்று. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச அந்த கோர்ஸ், நம்ம செலக்ட் பண்ணுற அந்த கோர்ஸில் வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து ரொம்ப தீர்க்கமாக இருக்கணும். எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணுறோன்னு நீங்கள் சொன்னது வந்து 100% உண்மை. நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தோம்னா அட்மிஷன் போடும்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போவாங்க, போனமே அவங்க நைபர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கேட்பாங்க, நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்கேன். ஏன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் விட இன்னும் அட்வான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் கோர்ஸ் இருக்குது, இன்னும் ஐடி ஃபீல்டு செலக்ட் பண்ணலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெண்டிங்கான கோர்சஸ் இருக்கும்போது அந்த கன்ஃபியூசஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம கிளிக் பண்ணுறது அப்படிங்கிற நம்ம லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவுன்சிலிங் டைமும் அதே மாதிரி தான் வைங்களேன். அந்த கரெக்டான டைமில் நம்ம ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத விட நமக்கு பிடிச்சமான கோர்ஸ் அதுதான் மிக முக்கியமானது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி, உங்களுக்கு ஆன இலக்கை நீங்கள் தீர்மானிங்க, எக்காரணத்தை கொண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நண்பர்கள் அந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அந்த பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறக்காக நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்களோட இலக்கை மாற்றக்கூடாதுங்கிறது தான் என்னோடய அன்பான வேண்டுகோளும் கூட. ஏன்னா நமக்கான பாதையை வந்து நம்ம தான் தீர்மானிக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன கோர்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பீங்க பேஸ்ட் அப்பான் யுவர் கட் ஆஃப் மார்க். உங்கள் கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து தான் உங்களோட கோர்சஸ் வந்து அவைலபிள் இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். மேபி வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் கிடைக்கலன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக இருக்குது. ஆனால் அதற்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுக்கலாம், கிடைக்கிற கோர்ஸ் எடுக்கலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, யாரோ ஒருத்தருக்கு அந்த வேலை கிடைக்கல அப்படிங்கிறக்காக அந்த கோர்ஸ்லேருந்து நம்ம சாய்ஸை வெளியே வருது, அந்த மாதிரி இருக்கவே கூடாது அப்படிங்கிறதான். இல்லை, கவுன்சிலிங் டேட் நெருங்கிக்கிட்டே இருக்குது, ரொம்ப மாணவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வரக்கூடிய நம் புதிய மாணவர்கள் வந்து டெய்லியும் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்போ சார் காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நாங்களும் ரொம்ப ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்கோம், ஏன்னா வந்து எதிர்கால பொறியாளர்கள் எதிர்கால அறிஞர்களுக்காக
கண்டிப்பாக சார். அண்டு நீங்கள் சொன்னீங்க இந்த ட்ரெண்டிங் கோர்சஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் நீங்கள் சொன்னீங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் எந்தெந்த கோர்சஸ்லாம் அந்த லிஸ்ட்டில் வருது? அதாவது பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் கோர்ஸ் அப்படின்னு, ட்ரெண்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எவரி சைக்கிளிங் இதுக்கு இப்போ ப்ரீவியஸ் நம்ம பதிவுலையும் கூட சொல்லியிருக்கோம், முந்தைய பதிவுலையும் கூட. அதாவது ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒரு சைக்கிளிங் இருக்கும். எவரி 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸஸோட வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து, அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் கோர்ஸை வந்து ஃபுல்லாக டம்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வரும்போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக மாறும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் அப்படின்னு சொல்கிறத விட இன்றைக்கி ட்ரெண்டிங் அப்படின்னு பார்க்குறத விட ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த 4 இயர்ஸ் அப்போ என்ன ஃபியூச்சர் வேல்யூ இருக்குன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இன்றைய விதைத்து இன்றைய நம்ம அறுவடை செய்ய போகிறது கிடையாது எந்த ஒரு பயிரும். அது மாதிரி பார்த்தோம்னா இந்த 4 வருட பொறியியல் படிப்பை பொறுத்தளவுக்கும் தற்பொழுது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மிகச்சிறந்த வல்லுநர்கள் எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, எதிர்காலத்தில் வந்து இன்னும் ஆஃப்டர் 4 இயர்ஸ் அதாவது 2026லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் துறையில் வந்து அதிகமான வேலைவாய்ப்புகள் இருக்கும். அதற்கான தொழில்நுட்பங்களும் சரி அதற்கான வளர்ச்சிகளும் சரி ரொம்ப மிகுதியாக இருக்குதுன்னு சொல்லி மிகச்சிறந்த தொழில்நுட்பாளர்களும் சரி வல்லுநர்களும் சரி அறிஞர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தற்பொழுதும் கூட வந்து பார்த்திங்கன்னா கவாஸ்கி பைக் வந்து ஒரு பைக் இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா தென் பெட்ரோல் அண்ட் தென் இ பைக், அதில் வந்து பார்த்திங்கன்னா 650 சிசியில் வந்து ஒரு பைக் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்கள் வந்து பார்த்தோம்னா 4 சக்கரங்கள் 2 சக்கர வாகனங்கள் எல்லோ நிறுவனங்களுமே வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது எலக்ட்ரானிக் துறையை நோக்கி போகிறதுனால இன்னும் எதிர்காலத்தில் 4 ஆண்டுகள் கழித்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்குங்கிறதான் வந்து நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வந்து பார்த்தோம்னா அதற்காக வந்து எல்லோருமே வந்து நம்ம எலக்ட்ரானிக் துறையவே தேர்ந்தெடுக்கணுங்கிறது கிடையாது. அதாவது நமக்கு பிடித்தமான துறைகளை நம்ம சாதிக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இப்போது சார் கேட்ட மாதிரி வந்து பார்த்தோம்னா ட்ரெண்டிங் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தென் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. பட் இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குன்னு வைங்களேன். அதாவது வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு கோர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுல எல்லோருமே அந்த கோர்ஸை வந்து கேட்கும்பொழுது அது ட்ரெண்டிங் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு பொருளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பொருளை எல்லோருமே அதிகமாக வந்து அதை வாங்கும் பொழுது அந்த பொருள் வந்து ட்ரெண்டிங் ஆகிடும், ஃபேமஸ் ஆகிடும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாடப்பிரிவுகளுமே மிக முக்கியமான பாடப்பிரிவுகள். ஆனால் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாடப்பிரிவுகள் மிக முக்கியமாக நமக்கு பிடிச்சிருக்கணும். அதாவது ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுக்கு தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது. நமக்கு எந்த அளவுக்கு அந்த பாடப்பிரிவிலும் அந்த துறையிலையும் வந்து அதிகமான ஆர்வம் ஈடுபாடு இருக்குது, அதுக்கான இலக்கை நிர்ணயிக்கும் பொழுது எல்லா பாடப்பிரிவுகளுமே நிச்சயமாக வந்து சிறந்த பாடப்பிரிவுகள் தான். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணும்பொழுது இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கை விட அதை முடிச்சுட்டு வெளியில் வரப்போ அந்த 4 இயர்ஸ்க்கு அப்புறமா அதோட ஸ்கோப் எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் காலேஜ் ஐ மீன் கோர்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பதற்கான தீர்வுகளும் ஞானமணி கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கரியர் கிங். பிரபல கல்வி ஆலோசகர் ஜெயப்பிரகாஷ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் கல்வி ஆலோசனை நேரம்.